அம்மா கஷ்டப்பட்டு காவிரி நீருக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி விவசாயிக்கு நல்லதை பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க இப்ப இல்லைன்னாலும் அம்மா செஞ்சதை நம்ம பேச வேண்டியதா இருக்குல்ல, பேசி சொல்றோம்ல. அவங்க செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு மாசத்துக்கு இவ்வளவு இவ்வளவு டிஎம்சி தண்ணி விடணும்னு இருக்கு பயிர் பண்றதுக்கு. அந்த கர்நாடக அரசு விட மாட்டேங்குது. உடனே என்ன பண்ணணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டு தான் நமக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு. நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நீங்க தான் ஆட்சி நடத்துறீங்க. நான் நடத்தினா அடுத்த நிமிஷம் அங்க போய் நிப்பேன். சுப்ரீம் கோர்ட்ல போய் எங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்க சொல்லிருந்தீங்கல்ல, ஏன் இவங்க கொடுக்கல, எனக்கு இன்னைக்கு கொடுத்தாவணும், திறந்து விட்டாவணும் அப்படின்னு நாங்க போய் கேட்போம். அரசாங்கமே நம்ம பண்ணலாமே. அதை விட்டுட்டு அரசாங்கம் நடத்துறது திமுக. திமுக என்ன பண்ணுது, எல்லா இது கூட்டணி கட்சி எதிர்கட்சி எல்லாரும் வாங்க, எல்லாரும் உட்காந்து பேசுவோங்கிறாங்க. உங்களை உட்காந்து பேசுறாப்புல அம்மா வச்சுட்டே போலையே, அதுக்கு தான் ஒரு நல்ல தீர்வு கண்டுட்டு தானே போயிருக்காங்க. நீங்க அரசாங்கம் நடத்துறீங்க, உங்களுக்கு ரைட் இருக்கே கேட்கறதுக்கு. அதனால நீங்க நேரா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தானே போய் போகணும். அதுக்கு நான் ஒரு அறிக்கை விட வேண்டியதா இருக்கு. நீ ஏன் வந்து கையால் ஆகிறது தானே, நீ வந்து எல்லா கட்சிக்காரவங்களையும் கூப்பிட்டு பேசுறதுனால என்ன ஆக போகுது, உங்களுக்கே உரிமை இருக்கு, நீங்க தான் அரசாங்கத்தை நடத்துறீங்க, நீங்க நேரா போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் நின்னுங்க, நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு போல. இதெல்லாம் தேவையா? மக்கள் வரிப்பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க வந்து இஷ்டத்துக்கு நீங்க வந்து செஞ்சீங்கன்னா இதை எப்படி ஏத்துக்க முடியும்? அது நான் எங்க இருந்து வந்துருங்க, நான் அம்மாவோடய இருந்தேனா எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க என்கிட்ட நீங்க மத்தவங்ககிட்ட ஏமாத்திட்டு போயிடலாம், என்கிட்ட ஏமாத்திட்டு போக முடியவே முடியாது.